வணக்க மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப காமிக் குணா விசால் சொல்லுங்கள். வெளியில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்டர் டூமோட ஒரு ஈவல் திங்ஸ் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கார புதுசோ நம்ம சேனலை பற்றி சொல்லிடுறேன். நம்ம சேனல் வந்து ஹாலிவுட் சினிமா பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அண்ட் காமிக் எக்ஸ்பிளைன் காமிக் ஆர்ஜின் ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ காமிக் ஸ்டோரிஸ் வந்து வீக்லி ஒன்ஸாக போடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் போடலாமான்னு சொல்லிட்டு. ஸோ புது சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு தான் இது அண்ட் ஏன்னா பல சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்குறோம்னா நம்ம டாக்டர் டூமோட ஈவில் விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ அவர் என்னென்ன கொடுமைலாம் பண்ணியிருக்காரு அண்ட் என்னென்ன வந்து பெரிய கிரிமினல் தனத்தெலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கில் பார்க்கலாம். ஸோ முகாக வண்டி பிறகு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். ஆனால் வந்து வீடியோ கிளிப் வந்து அவர்கிட்ட தான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து கிரெடிட்ஸ் கொடுத்து ஆகணும். ஸோ நான் கிரெடிட் தேங்க்யூ ப்ரோ முகா கமெண்ட்ரி ப்ரோ. நம்ம டாக்டர் டூம் பண்ண விஷயங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா அரண்டு போயிறீங்க. நம்ம கேரக்டர்ஸ் இருக்கார்ல இருக்கிறதுல ஒரு இம்மார்ட்டல் வந்து ஒரு சூப்பர் வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட பவர்ஸே வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வச்சு சுப்ரீம் டபுள்யூ டூ மாதிரியோ அதாவது காட் டூம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சில்வர் சர்ஃபரோட சர்போர்டு எடுத்து வந்து அதை எடுத்து வந்து அது மட்டும் இல்லாமல் அவரோட காஸ்மிக் போரையும் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஃபண்டாஸ்டிக் போரை வந்து அழிக்கிறதுக்கு வந்துடுவார். ஸோ அவர் ஃபண்டாஸ்டிக் போர் மட்டும்தான் அவரோட முத வில்லன். ஸோ அது மட்டும் இல்லை ஃபண்டாஸ்டிக் போர் அந்த ஃபேமிலியே ஏன்னா வந்து அவரை விட வந்து அவங்க அறிவில் வந்து கூட இருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு கெட்ட ஒரு எண்ணம் ஒரு ஈகோனே வச்சுக்கலாம். ஆனால் வந்து அந்தளவுக்கு ஒரு ஒரு சேடிஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் இருக்கணும் பட்டு ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு சூப்பர் வில்லனாக மாறிட்டார். காமிக்கில் வந்து ஒரு மோஸ்ட் பர்பிள் ஒருத்தர் ஒரு ஒரு பீயிங் இருப்பார். ஸோ அவர் பேர் பர்பிள் மேன். ஸோ அவர் வந்து அடுத்தவங்களோட மைண்டை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அவரோட சக்தினால். ஸோ அவரை கடத்தி கொண்டு வச்சுக்கிட்டு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பூஸ்டர் மாதிரி அதாவது வந்து அவர்கிட்ட வந்து சக்தியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஆண்டனா மூலம் வந்து ரெப்ளிகேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி வச்சு அவரோட பவர்ஸை வச்சு மக்களை எல்லாத்தையும் வந்து எப்படி சொல்கிறது ஒரு புதிய உலகத்தை வந்து அதாவது மைண்ட் எல்லாத்தையும் வந்து இது பண்ணி எல்லாருக்கும் வந்து மைண்டை அழித்து ஒரு புதிய உலகத்தை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணார். ஸோ அதை பண்ணி பண்ணி அவருக்கு சலிச்சு போச்சு. அதனால் வந்து அதை அழிக்க வந்த நேமரை வந்து அடிக்க விட்டுருவார். ஸோ நீ அடித்து உடச்சிக்கடா எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்குலாம் வந்து இதை பண்ணி பண்ணி ரொம்ப அழுத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிகிட்ருப்பார். நேமரை வந்து அடிக்க விட்டுருவார். ஸோ அந்த மாதிரி வந்து எப்படிங்கிறது எந்த பவர் கிடைச்சாலும் வந்து அதை ஃபுல்லாகவே பயன்படுத்த மாட்டார். ஸோ அவரோட டார்கெட் வந்து ஃபண்டாஸ்டிக் போர். ஸோ ஃபண்டாஸ்டிக் போர் வந்து துன்புறுத்திட்டு அப்புறம் அந்த பவரை கூட ரிலீஸ் பண்ணிடுவார். ஸோ சிங்கிளாண்டு சீக்ரெட் இன்னோவேஷங்கிற ஒரு இதையே நடத்தியிருக்காரு. எப்படி சொல்கிறது ஒரு போரே நடத்திட்டாருன்னு பார்த்துக்கங்களேன். ஸோ எல்லா காஸ்மிக் பவர் எங்கேருந்தாலும் வந்து எடுத்து விட்ருவார். ஸோ அந்தளவுக்கு வந்து காஸ்மிக் பவர் மேலே வந்து ஒரு ஒரு பேராசை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மண்டகரம் பிடிச்ச ஒரு ஒரு சுப்ரீம் காட் லெவல் டூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேனஸ் யாரை வேணால் யாரையும் பெரிய பெரிய சூப்பர் வில்லன் நிறைய பேர் வந்து அடித்து கொண்டிருக்காரு. ஸோ நம்ம சைக்ளாப்ஸ் வந்து அவர் அழிக்கிறக்கா வருவார். ஸோ சைக்ளாப்ஸ் வந்து சங்க பிடிச்ச அப்படியே கழுத்து நெரிச்சே கொண்டுருவார். கிட்டத்தட்ட நம்ம தேனஸ் வந்து லோக்கியை கொண்டாப்புல தான். ஸோ அந்த மாதிரியே. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேனஸ் இப்போ தேனஸ் பற்றி பேசிட்டோம்ல தேனஸையும் விட்டு வைக்கல நம்ம டாக்டர் டூமு. ஸோ தேனஸ் வந்து அவர் அடிக்கிறக்கா வருவார். ஸோ டாக்டர் டூம் அடிக்கிறக்காக ஸோ கான்லெட் இருக்காது. அதனால் வந்து சுப்ரீம் நம்ம டாக்டர் டூம் வந்து அவர் நெஞ்சு இப்படி செஸ்ட்டுக்குள்ளே வந்து கையை விட்டு மொத்த எலும்பே உருவி எடுத்துருவார் அது வழியாக. ஸோ சதம் வந்து அப்படியே வந்து எப்படி சொல்வது ஒன்றால் மோஸ்ட் பவர்ஃபுல் வந்து மொமெண்ட் அதெல்லாம். ஸோ அந்த காஸ்டியூம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு ஈவிலான ஒரு எப்படி ஒரு பெரிய அளவு ஒரு கிரிமினல் எப்படி சொல்கிறது மக்களுக்கெலாம் வந்து துன்புறுத்தலாம் கொடுக்க மாட்டார். ஸோ அந்தளவுக்கு வந்து நான் மட்டும்தான் நான் தாண்டா ராஜா அப்படிங்கிற வந்து ஒரு கேரக்டர் உள்ளவர். ஸோ ரீரிஜெட் வந்து அவருக்கு மேலே வந்து அறிவு கொஞ்சம் கூட இருக்கனால தான் வந்து அவரை வந்து காமிக்கில் அழிப்பார். ஸோ மூவியில் வந்து கிட்டத்தட்ட நாலாவது வந்து ஃபண்டாஸ்டிக் ஃபோர் மூவி வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்ல நம்ம ஃபாக்ஸ் வந்து கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நாலு தடவை வந்து ஒழுங்கான ஆர்ஜின் ஸ்டோரி கிட்டத்தட்ட சொல்லவே இல்லை யாருமே. ஸோ ஆனால் வந்து காமிக்கில் வந்து வேறு லெவலில் இருக்குங்க அந்த ஆர்ஜின் ஸ்டோரியை. ஸோ ஃபண்டாஸ்டிக் ஃபோர் காமிக்கே அந்தளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை அவர் லவ்வர் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு மேண்டில் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதை முடிச்சு மொத்த டார்க் எனர்ஜியும் வந்து அவங்களால வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மொத்த டார்க் எனர்ஜி அவங்கள அப்சர்வ் பண்ண சொல்லி அவங்க அந்த பவர் தாங்க முடியாமல் உரி ஊற்றுவாங்க. ஸோ அப்போ வந்து அவருக்கு நினச்சா காப்பாற்றிருக்கலாம் ஆனால் காப்பாற்ற மாட்டார். வந்து அவர் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பார் சிரிச்சுட்டு இருப்பார் ஏன்னா அப்போ தான் நமக்கு பவர் கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு சைக்கோ பிடிச்ச ஒரு சூப்பர் வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு இருக்க பவரே வேறு லெவலுங்க இதெல்லாம் அது எப்படி சொல்கிறது ஒரு சேடிஸான ஒரு மைண்டு. ஸோ அந்த மாதிரி
அந்த அவங்க கண் முன்னாடியே வந்து அவங்கள லவர் வந்து சாவாங்க, ஆனால் வந்து பார்த்து சிரிச்சுட்டு அந்த பவரை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கே போவார்னு நினைக்கிறீங்க? நம்ம ஃபேண்டாஸ்டிக் போர் இடத்து தான் போவார். ஃபேண்டாஸ்டிக் போர் இடத்துக்கு போய் அவங்கள வந்து எப்படி அந்த குடும்பத்தையே வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ துன்புறுத்தன நமக்கு மேலே யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிறப்பல ஒரு மைண்ட் செட் உள்ளவர் தான் வந்து டாக்டர் டூம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, அந்த பாருங்கள் ஒரு பிக்சரும் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கே வந்து ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கும், ஆனால் வந்து அவர் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பார். அதுதான் டாக்டர் டூமோட ஒரு ஈவில் திங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்காருங்க. ஸோ பண்ணாத காரியம் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு வாரே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன், தேனஸை விட்டே வந்து ஒரு பீக் மேலே மற்ற எல்லா சூப்பர் ஹீரோ, ஏன்னா வந்து கேரக்டர்ஸே வந்து பிடிச்சி வச்சு இது பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ கேரக்டர்ஸ்க்கே வந்து வேறு லெவல் டஃப் கொடுத்தவர். ஸோ அது நம்ம சூசனுக்கு வந்து நெருப்பில் வந்து ஒரு இதை போட்டு வச்சுருப்பார். அது மாதிரி நம்ம ரீட் ரிஜருக்கு வந்து இன்ஃபினிட்டியாக வந்து அவரால் இது முறியடிக்க முடியாத அளவுக்கு வந்து அந்த கம்பிகள் வந்து அவர் எங்கே நீண்டாலும் வந்து கம்பிகள் வந்து இது பண்ணிடும். ஸோ அது மாதிரி வந்து நம்ம ஃபயரில் ஒருத்தர் இருப்பார்ல, ஸோ அவருக்கு வந்து மான்ஸ்டர்ஸாக அழுக்கி விட்டு அவரை வந்து அடி வாங்க வைப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து பயம் கொடுத்துவார். ஸோ பெரியவங்களாம் அப்படி பண்ணுறாங்க, சின்ன பையன் வந்து ஒருத்தர் இருப்பான் ரீட் ரிஜருக்கும் சூசனுக்கு பிறந்த பையன். ஸோ அவனே வந்து விட்டு வைக்க மாட்டார். ஸோ அவன் வந்து எக்ஸ்மேன்லேயும் வந்து ஒன் ஆஃப் த ஒரு பீக் லெவல் எக்ஸ்மேன். ஸோ ஓவர் பவர்டு ஒரு எக்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த பையன். ஸோ அவனை கொண்டு போய் ஹெல்லில் போட்டுருவார். ஹெல்லில் போட்டு அங்கே உள்ள மான்ஸ்டர்ஸ் வந்து அவனை துன்புறுத்தும். ஸோ என்ன ப்ரோ ஓவர் பவர்னு சொல்கிறீங்களே, ஸோ நீங்கள் வந்து அப்போ அவன் தப்பிச்சு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஸோ சின்ன பையன் தாங்க, அந்த மைண்ட் செட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து டக்குன்னு வந்து இது அந்த மாதிரி பேய்கள்லாம் பார்த்தோன்னா வந்து அவனுக்கு வந்து எப்படி இருக்கும் மைண்ட்குள்ளே, இவன் நமக்கே வந்து பயமாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து சின்ன பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கு ஏன்னா அவன் பவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம வாண்டா விஷனோட ரெண்டு மடங்கு வந்து கூடவே அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாண்டாவாலையும் வந்து ரியாலிட்டி ஆல்டர் பண்ண முடியும். ஸோ இவனால் வந்து இன்னொரு யூனிவர்ஸே உருவாக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பீக் லெவல் மியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மியூட்டனுக்கு வந்து பிறந்த குழந்தை வந்து பெரிய லெவல் மியூட்டனாக தான் இருக்கும். அண்டு வேறு லெவலுங்க, இதுக்கு முன்னாடி வந்து நிறையாவது பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு இடம் டாட்டிடம் வந்து அப்பியரன்ஸ் பூரா வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ சீக்ரெட் யூனிவர்ஸுங்கிற ஒரு வாரையே ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஆள். ஸோ அந்த சீக்ரெட் யூனிவர்ஸ் போர் முடிஞ்சோடனே வந்து அந்த மொத்த காஸ்மிக் எனர்ஜியும் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவார். ஸோ எதுக்கு தாண்டா அவ்வளோ காஸ்மிக் எனர்ஜி வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு அவருக்கு பதிலே தெரியாது. எனக்கு வந்து எல்லோரும் எனக்கு கீழே அடிமையாக இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்புறம் வந்து நம்ம ரீட் வச்சுட்டு அவரோட மகனு சேர்ந்து வந்து இந்த இது உலகத்தை வந்து ஆல்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய விஷயம் மாறி போயிடும், அப்படியே உல்டாவாயிரும். ஸோ நம்ம கேப்டன் வந்து ஜெர்மன் கூட ஜெர்மன் டீம் வந்து ரூல் பண்ணிகிட்ருப்பார். நம்ம அயன்மன் வந்து கோமாக்கே போயிடுவார். ஸோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் நிறையா வந்து இருக்கலே தப்பாக மாறிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எப்படி உலகத்தையே திருப்பி போட்ட ஒரு வில்லன் அப்படின்னே சொல்லலாம். யூனிவர்ஸே திருப்பி போட்டார், உலகம் சொன்னால் வந்து அது சிறுசாக போயிடும். ஸோ அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ஊருக்கு வந்து எப்படி சொல்கிறது அந்த ஊரில் வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி வச்சுருக்காரு. ஸோ கிங் மாதிரி. ஸோ அந்த ஊரில் வந்து ஒரு நோய் நொடி இருக்காது, அண்டு பஞ்சம் மக்கள் வந்து பஞ்சத்தை பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இடத்துல வந்து. ஆனால் என்ன, அவர் வந்து வெளியே யாரும் போட மாட்டார், உள்ளேருந்து வெளியே யாருமே வரவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து மக்களை வந்து வச்சுருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போகிற கிட்டத்தட்ட அவர் சூப்பர் ஹீரோ தாங்க. ஆனால் என்ன, அவர் வந்து இந்த மாதிரி வந்து கிரிமினல் தனம் தான் பண்ணுறதுனால வந்து அவர் வந்து ஒரு வில்லனாக மாறிட்டார். ஸோ கிட்டத்தட்ட இப்படிலாம் பண்ணக்கூடாது தான், பட் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்க வேண்டியவர் வந்து இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு வந்து ஒரு சோகமயமாக இருக்குது. ஸோ ஈவில் திங்ஸ்ன்னு சொல்லப்போனால் வந்து இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஈவில் திங்ஸை பற்றி சொல்லணும்னா வந்து லிஸ்ட்டே போட்டுட்டு போகலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருக்கு காஸ்மிக் பவர் எவன் வச்சுருந்தாலும் சரி அடிச்சு பிடிக்கிட்டு வர வேண்டியதான். ஸோ அவ்வளோங்க காய்ஸ், வீடியோ முடிஞ்சு, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பாய், எல்லோரும் நல்ல வீடியோ வந்து மீட் பண்ணலாம்.